இவ்வளவு வெரைட்டிஸ் வந்து சாப்பிடுறோம், மூணு பேர் சாப்பிட்டு மிச்சம் பாசல் எடுத்துட்டு போறாங்க. சார், எங்களால சாப்பிட முடியலன்னு சொல்லி கிச்சன்ல உள்ள போயிட்டு லைட்டா நோட்டம் விட்டுட்டு வரலாம். நம்ம வீட்டு சாப்பாடு தான் இப்படி இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் வரவே மாட்டேன்ட்டாங்க வீடியோல. வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விகே கடல் மீனவ உணவகம்க்கு. இது பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிட்டியில நந்தனம் SIET காலேஜுக்கு பக்கத்துலேயே திருவள்ளுவர் சாலை அப்படின்னு சொல்லிட்டு ரைட் எடுக்குது. அந்த முனையிலேயே அவங்க மெயின் ரோட்ல மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் மட்டுமே சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓனர் வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாரு. சரி வாங்க, நம்ம உள்ள போய் பார்ப்போம் அவங்க என்ன சமைக்கிறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, எப்படி வச்சிருக்காங்க அட்மாஸ்பியர்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனில் உள்ளே போயிட்டு லைட்டாக நோட்டம் விட்டுட்டு வரலாம். யார் யார் சமைக்கிறாங்க, என்னென்ன சமைக்கிறாங்கன்ட்டு வாங்க வாங்க. அவர் சொல்றாரு எப்பவுமே இங்க லேடிஸ் மட்டுமே ஸ்பெஷல்னு வந்ததுலேயே சொல்லிட்டே இருக்காரு. சோ அது என்னங்கறத அவர்கிட்ட கேப்போம். கெனட்ராஜன் பேரு. நான் என்னோட பூர்வீகம் பட்டினப்பாக்கம் நம்பிக்கை நேரில் தான் இருக்கேன். நான் வந்து மீனை சார்ந்துதான் ஃபுல்லாவே 8 வருஷமா கூட்டு சங்க தலைவரா நான் முன்னாடி இருந்தேன். மக்களுக்கு நல்லா மீனை கொடுக்கணும், மீனுனால நிறைய மருத்துவ குணம் இருக்குது, இந்த மீனை வெளியே கொண்டு வரணும், அதை நம்ம நோக்கம். பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற அத்தனை வெரைட்டிஸ் இதுலயும் வந்து இங்க நம்ம இங்க கொடுக்குறோம். நல்ல ஃபுட்டே ரொம்ப சீப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆசை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்தீங்க, நீங்க உள்ள வரும்போது ஏதாவது கவுச் ஸ்மெல் ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, நிஜமாவே இல்ல. ரொம்ப கிளீனா தான் உங்களோட அட்மாஸ்பியர் இருக்கு. எப்பவுமே அப்படிதான் இருக்கும், இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நானே எங்களுடைய நண்பர் விஜயசேகர், அவர் நான் ரெண்டு பேரும் பார்ட்னரா ஒர்க் பண்றேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஃபிஷர்மேன் லேடி. சிறு வயதுல இருந்து மத்த வேலை தெரியாது அவங்களுக்கு. சிறு வயதுல இருந்து இது மாதிரி சமைச்சு சமைச்சு சாதாரண கூட்டத்துல ஒரு பெரிய வலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெரிய வலைக்கு குறைஞ்சு பார்த்தா 80 பேர் 90 பேர் இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஃபேமிலி சேர்ந்து சாப்பாடு செய்வாங்க. சாப்பாடு செஞ்சு அந்த 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா போவாங்க. அது எல்லா வெரைட்டிஸ் மீன் இருக்கும். அதை மாதிரிதான் இப்ப வந்து இவங்க அனுபவம் தான் இவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. நீங்க வாங்க, வெளியில வந்துருங்க, ஏன் உள்ள இருக்குங்க. ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது. அது மாதிரி அந்த மீனுடைய மனமும் அந்த மாதிரி தான் இருக்கும். காம்போ கொடுக்குறோம். காம்போ பார்த்தீங்கன்னா 990 ரூபா தான். 7 வெரைட்டிஸான இது கொடுக்குறோம். ஒரு பூங்கொழல் கொடுக்குறோம், வஞ்சிரம் ஒன்று கொடுக்குறோம், சுரா புட்டு ஒன்று கொடுக்குறோம், நெத்திலி கொடுக்குறோம், நண்டு கொடுக்குறோம், இறா கொடுக்குறோம், அப்புறம் கடமா கொடுக்குறோம், ஒரு முட்டை தொக்கு ரெண்டு சாப்பாடு கொடுக்குறோம். இவ்வளோ வெரைட்டிஸை வந்து சாப்பிட்றோம், மூணு பேர் சாப்பிட்டு மிச்சம் பாசல் எடுத்துட்டு போகிறாங்க. சார், எங்களால் சாப்பிட முடியலன்னு சொல்லி நிறவாக கொடுக்குறோம். இப்போ மினி காம்போன்னு போடுறோம். மினி காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு இறா வரும், நெத்திலி அல்லது சுரா புட்டு, ஒரு சாப்பாடு, ஒரு ஐலா மீன் கொடு, சின்ன மீன் ஒன்று கொடுக்குறோம். ரூபாய் 400 ரூபாய் கொடுக்குறோம் மினி காம்போ. நைட்டு வந்து டிஃபன் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பரோட்டாக்க சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஸ்பெஷல் கிரீம் ஒன்று கொடுக்குறோம். பரோட்டா சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் நல்லா தான் காசு கொடுங்க. இல்லை வாங்க, சாலஞ்சாக சொல்கிறேன். நாங்கள் வந்து சுண்டு வச்சு குழம்பு சொல்லுவோம். நீங்கள் வந்து பரோட்டாக்கா சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்காது. என் பேர் ஹிதாயத்து. நான் வந்து வெளியூர் திருச்சி புதுக்கோட்டை, என்னோட சொந்த ஊர். ஃபுட்டை பொறுத்த வரையில எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். ப்ரான் ஃப்ரை, சிக்கன் ப்ரான் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, ஐலா மீன், தேங்காய் பாறை, வஞ்சிரம், முழு ஃபிஷாக கொடுப்பாங்க. இல்லை வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருந்துகிட்டு இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா வந்து லேடிஸை வச்சு முகத்தில் அவங்க வந்து அவங்க ஒரு ஃபிஷர்மேன். லேடிஸை வச்சு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் சர்வே பண்ணுறாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் டைம் வந்தோம் அப்படின்னா எகைன் நம்ம வர்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். சீ ஃபுட்டில் என்னென்ன வெரைட்டி வேணுமோ எல்லா வெரைட்டியுமே அங்கே வந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு ஃபுட்டு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்து சாப்பிட்றோம். டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. என் பேர் மார்லி.
இங்கே என்னென்னலாம் ஸ்பெஷல் உங்களுக்கு, ஏன் லேடிஸ் மட்டுமே வந்து சமைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள் ஓனர் சொன்னார். ஃபேமிலியே நாங்கள் ஃபிஷர் மேம் ஃபேமிலி தான். மீன் ஐட்டம் எல்லாம் ஃபெசிலிட்டி தான். அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் சிக்கன் மட்டனுடைய மீனில் நிறைய சத்து இருக்குது, அதனால் ஸ்பெஷலாக சமைக்கிறோம். நான் கூட பார்த்தேன், முழு வஞ்சிரம் நீங்கள் வைக்கிற மாதிரி வேறு எங்குமே கிடைக்காது உங்களுக்கு. தூங்குழல், அப்புறம் ஐலா மீன், பாறை மீன், தேங்காய் பாறை, நண்டு, சுரா புட்டு, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட். பார்த்தீங்கன்னா நிஜமாலே வந்து ஒரிஜினல் நெத்திலி தான், எல்லாருக்குமே கண்டிப்பாக பார்த்தோன்னே தெரியும். நிறைய இடத்துல நெத்திலின்னு சொல்லிட்டு நெத்திலி மாதிரி வேற ஏதோ ஒரு மீனை தான் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, பொறிச்ச உடனே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நிறைய பேருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. ஸோ இவங்க எல்லாமே ஒரிஜினல் மீனாக தான் இது பண்ணுறாங்க. இது என்ன மீன் மேம்? பூங்குழல் மீன். இது வந்து பவளப்பாறையில் வாழ்கிற மீன் மேடம். இது கடல் ஆழத்தில் வந்து பவளப்பாறையில் நிறைய பேர் தெரியாது. இது ஒரு நிறைய மருத்துவ குணம், ரொம்ப நிறைய நல்லா இருக்கும். நாங்கள் இங்கே வலையில் மாட்டோம்னு ஃபஸ்ட்டு ஃபிஷர் மீன் நாங்கள் எடுத்துக்கோம். அதை பவளப்பாறை என்னென்ன கலரில் இருக்குதோ அப்படியே அது அதில் சார்ந்து வாழ்கிற மீன். இது அத்தனையும் ஆழ்கடலில் பிடிக்கிற மீன். ரொம்ப டேஸ்டாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த கண்ணு பார்த்தே நம்ம மீனோட ஃப்ரெஷ்னஸை தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. சீ ஃபுட்னாலே எல்லாருமே வந்து பட்டினம்பாக்கம் தான் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இவர் வந்து அந்த ட்ரெண்டையே சேஞ்ச் பண்ணிவிட்டு SIET மெயின் சிட்டியில் SIET காலேஜ் பக்கத்துலேயே வந்து VK கடல் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எறா வறுவல், முட்டைத்தோக்கு, கிளி, கடமா கடமா கிரேவி, எறா கிரேவி, கடமா வறுவல், தொராப்டு, வஞ்சிரம், சக்கரா, பூங்குழல், ஐலா இருக்குது, தேங்காய் பாரம் இருக்குது, என்னென்ன மீன் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிறேன். முழு வஞ்சிருமே வந்து 350 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நாங்களும் போய் சாப்பிடுக்கிறோம், 250 ரூபா ஒரு பீஸ் அல்லது 350 ரூபா கொடுக்குறாங்க. இந்த கை உள்ளங்களை அளவுதான் இருக்கும். நாங்கள் ஃபுல் பீஸே கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சிப்பா என்ற ஒரு சென்னுகம்மண்டுடைய ஒரு நிறுவனம், அது ஒரு இன்ஸ்டியூட்டு, ஐக்கர் சிப்பான்னு சொல்லி. மீன்லேருந்து போடக்கூடிய கழிவுலேருந்து மண்ணுக்கு உரமும் ப்ளஸ் வந்து எறாவுடைய தீனியை நாங்கள் ரெடி பண்ணுறோம். மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.2 வந்து வேஸ்டேஜ் கிடையாது, எல்லாமே யூஸ் ஆகுது. அது ரெடி பண்ணதுனால தான் பெஸ்ட் ஃபிஷர்மேன் அவார்டு வந்து 2020 வந்து நான் வந்து டெல்லியில் வாங்கினேன். முழுக்க முழுக்க மத்திய அரசோட சேர்ந்து தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். கடல் மீனவன் உணவகத்தில் மிக சிறப்பான உணவுகளை வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு திருப்திப்படும்படியாக நாங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப மரியாதையோடு நாங்கள் சப்ளை பண்ணுறேங்க. கடல் மீனவன் உணவகத்தில் ஒரு சப்ளையராக இருக்கிறேன். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணே ரொம்ப டேஸ்டாக இருக்குண்ணே, ரொம்ப அருமையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தொக்கு கிடைக்குமா, ஒரு நண்டு கிரேவி கிடைக்குமா, உணவு வகைகளை இறால் கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்கன்னு சொல்லி விதவிதமா கேட்டு அப்படியே ருசித்து ஒன்று ருசித்து அதிகமான உணவு வகைகளை அவங்க டேஸ்ட் பண்றதை பார்க்கும் போது என் மனம் மிகவும் நிறைவா இருக்கும். இல்ல ஃபுட் வந்து எஸ்டர்டே தான் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமா. குடும்பத்தோட சாப்பிட்டு மகிழ்வீங்க. நீங்கள் எல்லாருக்குள்ள சொல்லுங்கள் எங்கள் ஹோட்டலில் தேடி வரணும். அதே மாதிரி எங்கள் ஓனர் வந்து அவர் வந்து கடலுக்கு போய் சொந்தமாக மீன் ஃப்ரெஷ்ஷாக ஐசிஸ் எதுவுமே இருக்காது நல்லா எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி எங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து சீப் ரேட்டாக கொடுக்க முடியுது. எங்கள் உணவுகள்லாம் வந்து மற்ற இடம் பண்ணி பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ஒரு வஞ்சினம் பார்த்தீங்கன்னா 600-700 இருக்கும். நாங்கள் கொடுக்குறது 350 ரூபா தான் எங்கள் ரேட்டு. மீன் ஆமாங்க, பெரிய மீன். நீங்கள் வந்து இந்த காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்லாம். ஓகே வாங்க, நம்ம இவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நம்ம சாப்பிட்டு காமிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பர்சனலாக ரிவ்யூஸ் நிறையா நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வந்து அவங்களோட என்னென்ன ரெசிபிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து அடுக்கியிருக்காங்க. நெத்திலி ஃப்ரை, கடம்பா, முட்டை, கடம்பாவில் வந்து தொக்கு, சுரா புட்டு, எறா தொக்கு, அண்ட் இது வந்து பூங்குழலியா. இது வந்து என்னென்ன ஸ்பெஷலாக பவழப்பாறைகள் கிட்ட இருக்கிற மீன். இது நம்ம காமிச்சா உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப
கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே அந்த மீன் வந்து வறுத்ததுக்கப்புறம் எல்லா மீனும் ஒரே கலரில் தான் இருக்கும். இதுதான் நம்ம மாஸ்டர் ஆஃப் கிங் ஆஃப் ஃபிஷ் என்னதுன்னா கிங் ஃபிஷ் வஞ்சிரம். இது வந்து 500 ருபீஸ் இந்த ஒரு சைஸு. இந்த ஒரு மீன் ஃபுல்லாக 500 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். ரெண்டு டைப் ஆஃப் காம்போ வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் அழகாக காம்போ சாப்பிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டேஸ்ட் பார்த்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம வீட்டுக்கு போகலாம். சட்டியில் மீன் குழம்பு. மீன் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க சிரிக்குது. ஹாய், ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இங்கே இருக்கிறது வந்து மீன் குழம்பு. பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல கண்டம், குட்டி குட்டி மீன், சங்கரா மீன்னா என்னன்னு தெரில, குட்டி குட்டியாக வந்து இது வந்து கண்டம் பீஸு, வால் பீஸு. ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பட்டு படாமல் சாப்பிடுவாங்க, ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரையும் சொல்லலை. நல்லா வந்து மீன் குழம்பு நல்லா தளர ஊற்றிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மீன் குழம்போட ருசி. மீன் குழம்பு திக்காக தேன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப திக்காக இருக்குது மீன் குழம்பு. சூப்பராக இருக்குங்க மீன். அந்த ரா ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல்லே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குங்க மீன் குழம்பு. அவ்வளோ ருசியாக இருக்குது. நான் என்னை சுற்றி இவ்வளோ சைட் டிஷ் வச்சுட்டாங்க, எல்லாமே என்னோடய ஃபேவரட். கடம்பா தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, கருவேப்பிலையோடு நம்ம வச்சு டேஸ்ட் பார்த்தா தான் அந்த கடம்பாவோட எக்ஸாக்ட் டேஸ்ட்டே தெரியும். கடம்பா வந்து அந்த நச்சுக்கு நச்சுக்குன்னு இல்லைங்க, ஃபஸ்ட்டு வேக வச்சு டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. தவா ஃப்ரை, எல்லாமே தவா ஃப்ரை தான். சூப்பராக இருக்கும். இன்னும் பெரிய நண்டை நான் எப்படி சாப்பிடுவேன்? இவ்வளோ பெரிய வந்து கொடுத்து. நெக்ஸ்ட்டு எறா. எறா வந்து தொக்கும் கொடுத்துருக்காங்க, ட்ரையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பார்த்துடலாம். ட்ரை எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லாத்துலேயும் அவங்களோட ஸ்பெஷல் பவுடர் எல்லாமே அப்படி தூவிருக்காங்க. எதுலேயுமே அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெத்திலி. நெத்திலி ஃப்ரை பண்ணும் போதே நம்ம வீடியோ நிறைய எடுத்துருப்போம். எப்படி ஃப்ரை பண்ண, ஃபுல் அண்ட் ஃபுல் தவா ஃப்ரை தாங்க. எதையுமே எண்ணெயில் போட்டு பொறிக்கல, அதான் மெயின். எல்லா மீனும் ஸ்பெஷலாக பண்ணுவோம். மீன் தேங்காய் போட்டு பண்ணுவீங்களா? கேரளா டைப் மீன் மாதிரி. நெத்திலி சூப்பராக இருக்குங்க, நல்லா அந்த க்ரன்ச்சி எல்லாமே செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடம்பா. நான் சொன்ன கடம்பால் ட்ரை சாப்பிட்டோம். இது வந்து தொக்கு. தொக்கு வந்து நம்ம வந்து சாதத்தோடு சாப்பிட்லாங்க. சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரியல் ருசி தெரியும். என்ன தான் நம்ம வீடியோ பண்ணி நீங்கள் பார்த்தா கூட ரியலாக இருக்குது எல்லாமே ருசி. ரியலாக வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உங்களை ஏமாத்தாது வந்து சாப்பிட்டீங்கன்னா. சுறா புட்டுங்க. சுறா புட்டு அவங்க செய்யும் போதே எனக்கு வந்து ஒரு கை டேஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு கூட கவுச்சி ஸ்மெல்லே இல்லை. பால் சொறாவில் தான் பண்ணுறாங்க. கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கு. புள்ள பெற்றவங்களுக்கு அவ்வளோ நல்லது சொரா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இங்கே வந்து ஒரு சொரா புட்டு வாங்கி வீட்டில் சாம்பார் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல். எறா தொக்கையும் சாப்பாடில் பிசையலாம். இதில் ஒரு ஃப்ளேவர் என்னென்னா உங்களுக்கு கடம்பாவும் எறாவும் ஒரே ஃப்ளேவர் தான். இப்போ நம்ம அதையும் வந்து ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டு பார்ப்போம். எல்லா ஃப்ளே எல்லா ஃபுட்டுமே நான்வெஜ்ஜுமே கருவேப்பிலையோடு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். மார்வலஸ் எறா தொக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூங்குழலி. பவழப்பாறை கிட்டே இருக்க வளர்கிற மீன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நல்லா தடியாக இருக்குது. பார்க்க சங்கரா மீன் மாதிரி தான் இருக்குது ஓவரால் பார்க்க. ஸோ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது மீன், ரியலி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூங்குழலி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரியலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மீன். ஃப்ளஷ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, வந்து பார்க்கலாம். கிங் ஃபிஷ் வஞ்சிரம். இதுவா இதுவானா நான் இதை தான் சொல்வேன். அவ்வளோ டேஸ்ட்டு, அந்த ஃப்ளஷ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து உள்ளெல்லாம் லைட்டாக மசாலா ஏறினாலும் வஞ்சிரமில்ல, ஆனால் இதில் செம்மையாக இருக்குது. ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அவுட்ரு மசாலாவை பொறுத்தி டேஸ்ட் இல்லை, அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்ஷை வச்சு தான் அந்த டேஸ்ட்டே. உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப 10/10 கொடுக்கலாம் இந்த பூங்குழலிக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கேரளா டைப் ஆஃப் ஃபிஷ் கிரேவி. இதில் வந்து சங்கரா மீன் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்காங்க.
இது நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. திக்கா இருக்கு. அந்த மீன் குழம்புக்கும் இந்த மீன் குழம்புக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து தேங்காய் ஃபுல் அண்ட் ஃபுல். அது வந்து டிப்பிக்கலாக நம்ம ஊர் மீன் குழம்பு. ரியலி ரொம்ப இதுவும் நல்லா இருக்குங்க. சங்கராவோட ஃப்ளேவர் இதில் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. சங்கரா மீன் நல்லா சாஃப்டாக பதமாக தான் வெந்திருக்கு. ஃபைனலாக அந்த நண்டு பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. எவ்வளோ பெரிய நண்டு தூக்கவா. எவ்வளோ பெரிய நண்டு. இந்த கொடுக்க எப்படி கடிக்கிறதுன்னு தான் தெரியல. ப்ளக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். சுற்றி தான் வேணும். கரெக்டாக நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ அவ்வளோ பெருசுங்க நண்டு. இந்த சைடு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சைடு கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அப்படி அப்படியே மென்னு மென்னு துப்பிடுவோம். ஆனால் இதுலேயே சாதம் அவ்வளோ இருக்குது பாருங்கள். கொடுக்கணும் எப்படிங்க, நிஜமாக எப்படிங்க கடிப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நினச்சேன். கொடுக்கு பிச்சு கிச்சு. இதெல்லாம் நான் வேலைக்கு ஆகாது. நம்ம இதிலே டேஸ்ட் பார்க்கலாம். எனக்கு இதை கொடுக்கு பிடிக்கிறத விட நண்டில் பிடிச்சதே வந்து இது நடு சதை தான். அப்படியே நீங்கள் எடுக்கலாம் சதையை. அமாவாசைக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நண்டை பொறுத்த வரைக்கும். அமாவாசைக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உள்ளே இருக்க சதையெல்லாம் அதுவே சாப்பிடும். ஃப்ரெஷ் நண்டு. நண்டோட அந்த ருசியிலையும் அந்த ஸ்மெல்லுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக, அது வந்து ஃப்ரெஷ் இல்லையா, ஐஸ் போட்டதான்ட்டு. ரியலி இவங்க அப்படியே காலையில் வலையில் அப்படியே பிடிச்சி எடுத்துன்னு வந்து செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சிக்கன் மட்டன் எதுவுமே கிடைக்காது. ஒன் அண்ட் ஒன்லி சீ ஃபுட் தான். எல்லாமே இருக்குது வெரைட்டி. நீங்கள் வந்து உங்களோட காசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து திருப்தியாக வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களை ஏமாற்றாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கார்த்திக்ஸ் வியூ சேனல் வந்து உங்களை வந்து சந்திப்போம். ஓகேங்களா. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக்ஸ் வியூ சேனல் கேவி சேனல். பை.